ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுடைய பார்ட்டி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்சலூட் பார்பியூக்கு இன்வைட் பண்ணியிருந்தான். போன உடனே பார்ட்டிக்கு ஒரு விஷயம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட ஆரம்பித்த உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ல ஒரு ப்ளூ மொஜிட்டோ அண்ட் ஒரு வெர்ஜின் மொஜிட்டோ கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டரில் சிக்கன், மட்டன், ப்ரான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை அடிச்சு நான் கூட் பண்ணதுக்கப்புறம் ஹனி சிக்கன் கொடுத்தாங்க. ஸோ ஹனி சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஹனி சிக்கனை முடிச்சுட்டு அப்படியே திரும்பணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ் இருக்குது தம்பி அப்படின்னாங்க. ஸோ மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, முட்டையில் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே மெயின் கோர்ஸ்லேருந்து வெஜ்ஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு டக்குன்னு டெசர்ட் பக்கம் போனோம். ஸோ டெசர்ட் பக்கம் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அது ஜிலேபி, ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயசம் மாதிரி ஏதோ சம்திங் வச்சுருந்தாங்க. ஸோ டெசர்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேக்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்சலூட் பார்பிக்யூ போனீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்சலூட் பார்பிக்யூவில் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக என் ஃப்ரெண்டை பார்த்து